இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பூரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, முந்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். தாளிக்க ஒரு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு வாணலியில் எண்ணெய் 1/2 கரண்டி ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், முந்திரி போட்டு நல்லா வதக்கலாம். அதுங்கிடுச்சு, அடுப்பை நிறுத்திடலாம். ஆறுனதும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். முளைக்கட்டின ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலியில் எண்ணெய் 3 கரண்டி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் போட்டு வதக்கலாம். வதங்கிடுச்சு, இப்போ பட்டாணி போட்டு வதக்கலாம். இப்போ அரைச்ச வெங்காய விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச தக்காளி விழுதியையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2.5 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், சோலே மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன்,
போட்டு நல்லா வதக்கலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கில் 4 துண்டை மட்டும் நிறுத்திட்டு மீதி உருளைக்கிழங்கை போட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. எடுத்து வச்சுருந்த 4 உருளைக்கிழங்கை மசித்து அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் கிரேவி திக்காக இருக்கும். மூணு பச்சை மிளகாவையும் கொத்தமல்லியும் போட்டு கிளறி மூடி போட்டு கொதிக்க விடலாம். கிரேவி திக்காயிடுச்சு. கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தூள் பண்ணி போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சிக்கலாம். சர்க்கரை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு கலர் கலரிட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை நிறுத்திடலாம். இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.